கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்களுக்கு குரோதமான தந்திரங்கள் நடக்காது. ஆமேன் சொல்லுங்களே. நீங்கள் நாசமாகணும், உங்களுக்கு குரோதமாக பலவிதமான தந்திரங்கள் அத்தனையும் தேவனாய் கர்த்தர் அழித்து போட போகிறார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 54:17, ஏசாயா 54 கடைசி வசனம் சொல்லியது, உனக்கு குரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான கிருபை நிறைந்த வாக்கு தத்துவம். இன்றைக்கி உலகம் நம்மளை பார்த்து எப்படி நினைக்குதுன்னா, நம்ம நாசமாகணும், நம்ம குரோதமாய் தந்திரங்கள் செய்து நம்ம அழிக்கப்பட வேண்டும். ஒரு காரியம் தெரியுமா, உங்களை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது. உங்கள் குரோதமாய் எழும்புத எல்லா தந்திரமான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படும். முழு வேதாகமத்திலையும் வாசித்து பாருங்கள், தேவ பிள்ளை குரோதமான தந்திரங்கள் ஒன்றும் இல்லை. ஆகையால்தான் எண்ணாகமம் 23:23 பிள்ளையாம் தேவனாய கர்த்தருடைய சனத்தை பார்த்து சொல்லுகிறான், இவர்கள் குரோதமாக மந்திரவாதம் இல்லை, இவர்கள் குரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பாலாக் தந்திரமாய் கூப்பிட்டு பிள்ளையாமை சபிக்க சொல்லுகிறான். பாலாக்கு தெரியும், இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் பாலாக் பணத்தை கொடுத்து சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வாராம் பிள்ளையாம. ஆனால் பிள்ளையாம் சொல்கிறான், யாக்கோப்பு குரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் குரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குரோதமாக எந்த தந்திரமான காரியம் பிசாசம் மனிதர்கள் பண்ணினாலும் அத்தனை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடிய போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். வேதாகமத்தில் ஒரு தெய்வ மனிதர் குரோதமாக ஒரு தந்திரமான காரியம் நடைபெற்றது. தானியேல் 6:4 வாசிக்கும் பொழுது தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், தானியேலை சிங்கத்தின் குகையிலே போட வேண்டும், தானியேல் கதறலின் சத்தம் கேட்க வேண்டும், தானியேல் என்கிற மனிதன் இருக்கக்கூடாது, அழித்து விட வேண்டும். உங்கள் குரோதம் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒன்றும் முடியாதுங்க. தானியேலுக்கு தெரியாமலே ஒரு சட்டம் போடப்படுகிறது, அந்த சட்டம் ஏற்றப்படுகிறது. ஒரே ஒரு மனிதனுக்காக சட்டத்தையே உருவாக்குறாங்க பாருங்களேன். அது மாத்திரமல்ல, தந்திரங்கள் செய்தார்கள், ஆனால் ஒரு குற்றத்தையும் காண முடியலை. தானியேல் 6:4 ஆனால் அதே அதிகாரம் தானியேல் 6:24-25 யார் யாரெல்லாம் தானியேலுக்கு மறைவாய் தந்திரமான காரியங்களை செய்தார்களோ அவர்கள் அவருடைய குடும்பம் அழிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு குரோதமான தந்திரம் பண்ணுகிறவங்க, குரோதமான குற்றங்களை ஏற்படுத்துகிறவங்க, குரோதமாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்களை கத்த பார்த்து கொள்வார். உங்களுக்கு குரோதமான தந்திரம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு குரோதமான ஆயுதம் ஒன்றுமே இல்லை. வேதாமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எல்லோரும் ஆமீன் சொல்ல போகிறீங்க, இந்த வசனத்தை எல்லோரும் பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உபாகமம் 28:7 சொல்லுகிறது, உன்னை குரோதமாக எழும்புகிறவர்கள் ஓடி போகும்படிக்கு கத்தர் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். உன்னை குரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 ஓடி போவார்கள். யாத்ராகமம் 14:5-6 பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு பார்வோனுடைய இருதயம் மாறுகிறது. ஐயோ, நமக்கு வேலை செய்யாமல் போயிட்டாங்களே, விரோதமாக படையை அனுப்புகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து வரும்படி அனுப்புகிறான். ஆனால் நடந்தது என்ன? யாத்ராகமம் 14:25-26 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு சாதகமாய் எகிப்தியருக்கு ரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த எகிப்தியர் சங்கடிலே அழிந்தார்கள். இதுவரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரோதமாய் செயல்பட்டிருக்கிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் அழித்து போட போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பானே,
என்றைக்கும் தெளிவாய் நீ சொன்னேன், உனக்கு குரோதமாய் தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லி அப்படியே செய்வதாக இயேசுவை நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே. ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.